வெல்கம் டு ஜகாவ்லாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப்போர் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். போன எபிசோட் முடியல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனிக்கிட்ட சரணடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து இங்கிலாந்து மேலே தாக்குதல் தொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் நடந்த தாக்குதலை பற்றி இந்த எபிசோட நம்ம பார்க்கலாம். இந்த இரண்டாம் உலக போரில் ஜெர்மனிக்கிட்ட ஃப்ரான்ஸ் வந்து சரணடைஞ்சாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கூட்டணி வச்ச இங்கிலாந்தும் நம்மகிட்ட வந்து சரணடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் எதிர்பார்த்தாரு. ஆனால் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து முதல் முறையாக பிரதமராக அங்கே பதவியேற்றிருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஜெர்மனிக்கிட்ட சரணடைறதுக்கு வாய்ப்பே இல்லை, போர் வந்தால் கண்டிப்பாக ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்காரு வின்ஸ்டன் சர்ச்சில். 1940 ஜூலை 16 ஹிட்லர் வந்து பெர்லினில் ஒரு போர் அறிவிப்பு வெளியிடுறாரு. நாம் இங்கிலாந்து மேலே போர் தொடுக்க போகிறோம், கண்டிப்பாக இங்கிலாந்து நம்மகிட்ட தோற்றுரும், அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் வந்து நம்மகிட்ட சரணடைஞ்சாங்க, இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஹிட்லர் அவரோட திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மேலே நம்ம கடற்போரை தொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கப்பல் மூலமாக நம்ம இங்கிலாந்தை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டம் போடுறாரு. ஆனால் ஜெர்மனியில் ராணுவத்தில் மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் வந்து இந்த திட்டத்தை வேணாம் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒரு வலுவான கப்பற்படை கொண்ட நாடு, நம்ம கப்பற்படை மூலமாக அவங்கள வீழ்த்த முடியாது, நாம் விமானப்படையை வச்சு அவங்க வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஹிட்லர் கிட்ட கொடுக்குறாங்க. ஹிட்லரும் அந்த திட்டத்தை அவர் ஏற்கிறாரு. ஜெர்மனியோட போர் விமானங்கள் மூலமாக அவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்தில் மிகப்பெரிய தொழிற்சாலை, மிகப்பெரிய துறைமுகங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட போர் விமானங்கள் வந்து தொடர்ச்சியாக குண்டுகளை வீசி அந்த முக்கியமான துறைமுகங்களை அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திடீர்ட்டு அவங்க இங்கிலாந்தோட தலைநகரமான லண்டன் மேலையும் அவங்க தாக்குதலை தொடுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆகஸ்ட் 25 பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க 81 போர் விமானங்கள் மூலமாக ஜெர்மனியோட தலைநகரமான பெர்லின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் அவங்க தொடுக்கிறாங்க. இந்த போரை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்காரங்க மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த போரில் இறங்கினாலுமே கூட ஜெர்மனிக்கு போர் விமானங்கள் மிகப்பெரிய இழப்பு வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்டே இருந்த ரேடார் டெக்னாலஜி. இந்த ரேடார் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கிட்ட இல்லை. இந்த ரேடார் டெக்னாலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க அவங்க நாட்டில் பல முக்கியமான இடத்துல இந்த ரேடாரை வந்து அவங்க பொறுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட போர் விமானங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் வரும்போது அந்த தகவலை முன்னாலேயே அவங்க சேகரித்து இங்கிலாந்தோட விமானப்படை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட விமானப்படை வந்து முன்கூட்டியே இந்த தாக்குதலை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க பதில் தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஜெர்மனியோட போர் விமானங்களை பார்த்து அடிக்கடி இழக்க ஆரம்பித்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இங்கிலாந்துக்காரங்க ரேடார் டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து பல விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட திட்டம் வந்து அடிக்கடி தோல்வியில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இதனால் அந்த ரேடாரை செயலிழக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்காரங்க புதுசாக ஒரு கருவி உருக்குறாங்க. ஆனால் இங்கிலாந்துக்காரங்க ஒரு படி மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருவியை இவங்க செயலிழக்க வைக்கிற மாதிரி புது கருவியை இவங்க உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுமே போட்டி போட்டு அதிக தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய கருவியில் அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்துக்காரங்க அவங்க ரேடார் டெக்னாலஜி மூலமாக ஜெர்மனியோட பல திட்டங்களை முறியடிச்சுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு இழப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 151 விமானங்களை வந்து அவங்க இழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட கை கொஞ்சம் ஓங்கி இருந்தது. ஆனால் ஜெர்மனிக்காரங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து பிரிட்டன் தோத்து பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பித்தாங்க. ஜெர்மனிக்காரங்க இங்கிலாந்தோட ரேடார் நிலையங்களை வந்து அவங்க தாக்கி அடிச்சிருந்தாங்கன்னா ஜெர்மனிக்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கும். ஆனால் ஜெர்மனிக்காரங்க அந்த விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்காரங்க நிறைய போர் விமானங்களை அவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து இங்கிலாந்து நாட்டில் ஜெர்மனி போர் விமானமும் இங்கிலாந்து போர் விமானமும் நடு விமானத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டையை போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு மிகப்பெரிய இழப்போகிறது. கிட்டத்தட்ட 175 போர் விமானங்களை அவங்க இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்துலேயே கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடியும் போது இங்கிலாந்துக்கு பார்த்திங்கன்னா 788 போர் விமானங்கள் வந்து அவங்க இழந்துக்கிறாங்க. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1294 போர் விமானங்களை வந்து இந்த போரில் அவங்க இழந்துக்கிறாங்க. இரண்டாம் உலக போரில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு முதல் முறையாக மிகப்பெரிய இழப்பை வந்து அவங்க சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல். இந்த போரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க அவங்களுக்கு போர் விமானங்கள் வந்து நிறைய இழந்து போயிருந்தாலுமே ஜெர்மனியோட தாக்குதல் திட்டம் வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல அவங்க முறியடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லரோட திட்டம் வந்து இங்கிலாந்தில் நிறைவேறவில்லை அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிலாந்துக்காரங்க மிகப்பெரிய தற்காப்பு தாக்குதல் அவங்க கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஜெர்மனியோட திட்டத்தை அவங்க முறியடிச்சிருக்காங்க. இங்கிலாந்துக்காரங்க இந்த போரில் ஜெர்மனியோட தகவல்களை ரகசியமாக ஒட்டு கேட்கறதுக்கு அவங்க பல ஆராய்ச்சிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய கணித மீது மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், மிகப்பெரிய செஸ் பிளேயர்ஸ், இப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்க ஒவ்வொரு டீமாக பிரிக்க வச்சு அந்த டீமை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டீமில் ஒருத்தர் இருந்தார், அவரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா
ஆலன் டியூரிங். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கருவியை உருவாக்குறாரு. அந்த கருவி மூலமாக ஜெர்மனியோட தகவல்களை இவங்க ரகசியமாக ஒட்டி கேட்குறாங்க. இவர் உருவாக்கின கருவி தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை மாறி ஒரு மாதிரி வந்திருக்கு. ஹிட்லரை பொறுத்த வரைக்குமே இங்கிலாந்தில் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த சிறிய தோல்வி வந்து அவருக்கு பெரிய அளவில் ஒன்றுமே பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை. நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்தை அவர் தள்ளி போட்டுட்டு அடுத்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போரோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜகாவலாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.